நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புதியதாக வந்து கேசஸ் வந்திருக்குது, பாசிட்டிவ் கேசஸ் 4 கேசஸ் பாசிட்டிவ் கேசஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 45 டிரைவர்ஸ், நம்மளுக்கு டிரைவர்ஸ் அண்ட் கிளீனர்ஸ் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வந்தவங்களுடைய சாம்பிள்ஸ். அது போக மற்ற மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ண டிரைவர்ஸ் 238 நபர்களுடைய சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் 4 பேர் பாசிட்டிவ் வந்திருக்குது. இப்போ அவங்களுடைய ப்ரைமரி கான்டாக்ட், செகண்டரி கான்டாக்ட்ஸ் எல்லாரையும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது வந்து சில இன்னும் ஆய்வகங்களில் இன்னும் சில ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இதில் வந்து 3 இடங்கள் வந்து இப்போ கண்டெய்ன்மெண்ட்டில் வருது. அது வந்து கீழ் கோழிக்கரை, கக்கஞ்சி நகர் மற்றும் சேலாஸ் பகுதிகள். 3 வந்து கண்டெய்ன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். அவங்களையும் வந்து இஎஸ்ஐ பாசிட்டிவ் பேஷண்ட்ஸையும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 இடங்களுமே கண்டெய்ன்மெண்ட்டில் வரதுனால அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டுக்கே டோர் ஸ்டெப்புக்கே போய் நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது வல்னரபிள் கேசஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள டோர் டு டோர் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கும் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ILI கேசஸ், இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸஸ், இந்த மாதிரி கோல்டு காஃப் ஃபீவர் இருக்கிறவங்க, கண்டெய்ன்மெண்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாம்பிள்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த 3 ஏரியா வந்து நம்மளுக்கு இப்போ புதிய கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸாக வந்திருக்கு. ஏற்கனவே 4 ஜோன்ஸ் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் இருந்தது, அதெல்லாம் இன்றைய தினத்தோடு முடியுது. ஸோ நாளை முதல் 4 கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், ஏற்கனவே காந்தல் பகுதி, குன்னூர், கோத்தகிரி, எஸ்கை காட்டி பகுதி, அதெல்லாம் நாளையிலேருந்து அவங்க நார்மல் ஆப்ரேஷன்ஸ் ரெசியூம் பண்ணலாம். ஸோ கண்டெய்ன்மெண்ட்டில் கிடையாது அவங்க. புதிய இடங்கள் மட்டும் 3 வந்து நம்ம இந்த லாஸ்ட் மண்டே திங்கக்கிழமை முதல் கண்டெய்ன்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு மொத்தம் வந்து நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் 13 பாசிட்டிவ் டிடெக்டட் கேசஸ், அதில் 4 ஆக்டிவ் கேசஸ் ஏற்கனவே நம்மளுக்கு மண்டே அன்னைக்கு சாம்பிள்ஸ் எடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பாசிட்டிவ் கேசஸ் புதியதாக வந்திருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைய தினத்தில் 4 தான் ஆக்டிவ் கேசஸ், 9 பீப்புள் டிஸ்சார்ஜ்டு அவங்க வீட்டில் நல்ல முடியல. நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த 9 கேசஸ் இருந்தது, 9 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு, 14 டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்து. இப்போ வந்து 4 கேசஸ் இப்போ புதியதாக வந்து 4 பேர் வந்து கோயம்பேடு ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட தொற்று ஏற்பட்டு இப்போ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ மொத்தம் 13 கேசஸ், ஆக்டிவ் கேசஸ் 4. ஆக்டிவ் கேசஸ் இன்று இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்கிறது 4. கோயம்பேடு மட்டும் 45 டிரைவர் கம் கிளீனர் எல்லாம் சேர்த்து 45 பேர். அது மற்றவங்கெல்லாம் நெகட்டிவ் வந்துருச்சு, நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. 45 4 பாசிட்டிவ், 45 கோயம்பேடு ஹிஸ்ட்ரியோட. பட் நம்ம மற்ற டிரைவர்ஸையும் செக் பண்ணிட்டோம், 238 டிரைவர்ஸ் எடுத்ததில் அவங்க எல்லாருமே நெகட்டிவ் தான் வந்து. ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிற எல்லா டிரைவர்ஸையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம கோயம்பேடு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, 238 டிரைவர் வெளி ஊர்களுக்கு சென்று வர்றதுனால அவங்க எல்லாத்துக்குமே சாம்பிள்ஸ் எடுத்துட்டோம், எல்லாருமே நெகட்டிவ் தான். இந்த 4 பேர்களை தவிர மற்றவங்களாம் நெகட்டிவ். இப்போ இந்த 4 பாசிட்டிவ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ், ப்ரைமரி செகண்டரி கான்டாக்ட்ஸும் இப்போ வந்து சாம்பிள் எடுத்துருக்குறோம், அது ரிசல்ட்ஸ் வர வரைக்கும். ஓகே, இப்போ காய்கறி போக்குவரத்து எப்படி இருக்குங்க? அதெல்லாம் இப்போ 2 நாள் நிறுத்தியிருந்தாங்க, இப்போ எல்லாமே ரெசியூம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன பயந்தாங்கன்னா எல்லாருமே வெளியில் போயிட்டு வரவங்க எல்லாரையுமே 14 நாட்கள் நம்ம தனிமைப்படுத்துவோம்னு அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவங்க ரெசியூம் பண்ணலாம் ஆப்ரேஷன்ஸு. ஸோ அது ஒரு சிஸ்டமாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள், அதாவது இ பாஸ் மூலமாக வர்றவங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வர்றவங்க, இப்போ வரைக்கும் 907 நபர்கள், இவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸில் நம்ம செக் பண்ணி அவங்கள வந்து தனிமைப்படுத்தியிருக்கிறோம். ஸோ அப்படி அது போக இந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியோடு இருக்கிறவங்க 1190 பேர் இப்போ வந்து அவங்க வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட வெளியிலேருந்து வந்தவங்க, நீலகிரி மாவட்டத்திற்குள்ளே நுழைந்தவங்க 1190 பேர் இப்போ வந்து வீடுகள்லேயே தனிமைப்படுத்தப்பட்டு, அதாவது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் 1190. இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக 14 நாட்கள் குவாரண்டைனில் இருக்கணும், அப்படி தவறவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இது வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். டெய்லி வந்து இஓசி மூலமாக, எமர்ஜென்சி ஆப்ரேட்டிங் சென்டர் மூலமாக அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் சென்டர் மூலமாக அவங்களுக்கு
கால் படி கேட்குறோம். அவங்க நல்ல நிலையில தான் இருக்கிறாங்களா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களா? வீட்லேயும் வந்து மற்ற நபர்களோட வந்து பழகக்கூடாது, அவங்க தனி அறையில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தவறவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை. நான்கு பகுதிகள் ஏற்கனவே வந்து கண்டெய்ன்மெண்ட்டில் இருக்குது. காந்தல், குன்னூர், கோத்தகிரி, எஸ்கை காட்டு, இந்த நான்கு இடங்களுமே வந்து இன்றோட வந்து அவங்களுக்கு கண்டெய்ன்மெண்ட் முடியுது. நாளை முதல் அவங்க நார்மலாக இருக்கலாம். பட் எல்லாருக்குமே நம்ம சொல்கிற அறிவுரை இது தான், சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் அணியணும். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் ஹைஜீன், அது கை கழுவும் பழக்கம் வந்து பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சராக கொண்டு வரணும். ஸோ இது அங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்களுக்கும் இதுதான் அறிவுரையாக, இது இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஒரு பழக்கமாக செய்து கொள்ள வேணும். அங்கே இருக்கிற கண்டெய்ன்மெண்ட் பகுதியில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஒத்துழைப்பு தந்தாங்க. அதனால தான் இந்த 28 நாட்களும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதை கண்டெய்ன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுதல்கள். அது போக வந்து இந்த சோஷியலா ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது யாரையும். பாசிட்டிவ் வந்துருச்சு, உங்களாலதான் எங்க ஊர்ல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரையும் வந்து ஒரு பழி சொல்லுவதோ அந்த மாதிரி ஸ்டிக்மடைஸ் பண்றதோ கண்டிப்பாக வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா இது யாருக்குனாலும் வரலாம், இந்த தொற்று வந்து யாருக்குனாலும் ஏற்படலாம். இவங்களாம் நம்மளுக்காக உழைக்க போய் தான், அவங்க வண்டி எடுத்துட்டு போனாங்க அதனால தானே நம்மளுக்கு காய்கறி வருது, நம்ம காய்கறி அங்க போகுது. அதனால அவங்க மேல வந்து ஒரு இது இல்லாட்டி கூட, ஒரு அன்பு இல்லாட்டி கூட நம்ம அவங்கள ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து அவங்க குடும்பத்தாரையோ அந்த ஊரையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பழி சொல்லக்கூடாது. எல்லாருமே நீலகிரி மாவட்டத்தில் எல்லாருக்குமே இது பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் எனக்கு எப்படி இருக்கோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அது யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கிறவங்க வந்தவங்களுக்கு வந்து அவங்கள சரியாக பார்த்து கொண்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறது, மற்றவர்களுக்கு அந்த தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து தனிமைப்படுத்தியிருக்கோம். அதனால் யாரும் அவங்கள பழித்து சொல்லக்கூடாது.